ജയം കൊടുക്കും ദൈവം ജയം കൊടുക്കും ദൈവനക്ക് കോടി കോടി സ്തോത്രം വാൾവളിക്കും യേശു രാജാവുക്ക് വാൾനാളെല്ലാം സ്തോത്രം ജയം കൊടുക്കും ദൈവനക്ക് കോടി കോടി സ്തോത്രം വാൾവളിക്കും യേശു രാജാവുക്ക് വാൾനാളെല്ലാം സ്തോത്രം ഓ ജയം കൊടുക്കും ദൈവനക്ക് കോടി കോടി സ്തോത്രം பல நன்மைகள் அளிப்பவர் நம்பி
ஜனங்களுக்கு சொல்றாரு பாருங்க வார்த்தையை, உங்களை அந்த தேசத்துல கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன்னு சொன்னவர் தான். கவனிங்க, இவங்க போகாதபடிக்கு பல தடை வருது, தடைகள் எல்லாம் கத்தர் உடை தெரிந்து சொன்னபடியே செய்து முடித்தார், சொன்னதை செய்து முடித்தார். நம்முடைய தேவன் செய்வதைத்தான் சொல்லுவாரு, சொன்னதை நிச்சயமா செய்வாரு. எத்தனை பேர் கரங்களை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுவீங்க? வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனாலும் சரி, என் வார்த்தையை நிறைவேற்றாமல் போக மாட்டேன்னு சொல்லி அந்த வார்த்தையின் மேல சத்தியம் பண்ணியிருக்கிறாரு. சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வம், பூரண புருஷன், சொல் தவறாத புருஷன். நிச்சயமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றிருப்பார்னா உங்களுக்கு சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார். அதற்கு முன்னாடி பல பிரச்சனை வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், சூழ்நிலைகள் நிற்கலாம். ஆனால் அதனால தான் சொல்றாரு, எப்பா நான் உனக்கு முன்னாடி போய், உனக்கு முன்னாடி போய் கோணலானதை செவ பண்ணுவேன், கரடானதை சமமாக்குவேன், நீ ராஜா மாதிரி நடந்து போக நான் திறந்த வாசல திறந்து வச்சு நிற்பேன். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? அதுக்கு தான் சொல்ற, அவர் முன்னாடி போறாரு. வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் அவரை முன்னாடி வைங்க. அவரை தூக்கி இன்னைக்கு பின்னாடி வைக்கிற கிறிஸ்தவங்க தான் அநேகர் இருக்கிறாங்க. அவரை முன்னாடி வைங்க, நிச்சயமா ஜெயிப்பீர்கள், வாழ்க்கையில நல்ல வெற்றியை காண்பீர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்க தேடுனீங்கன்னா, நீங்க தேடுகிறத இன்னும் தேடாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அப்பா கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாரு. சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர். ஸ்தோத்ராண்டவரே, ஸ்தோத்திரம். நான் செய்ய நினைத்ததை நானே செய்து முடிப்பேன். நான் கர்த்தருடைய வார்த்தை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உங்களுக்கு ஈடு இல்ல, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும். ஓ, முடிஞ்சிச்சுன்னா அங்கதான் கத்தர் துவங்குறேன். ஒரு நிமிஷம், முடிஞ்சிச்சு, நடக்காது, முடியாது, ஆகாது, வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா உற்சாகமா கத்தர் ஆராதிங்க. நீங்க முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிற இடத்துல அவர் ஒரு துவக்கத்தை உண்டு பண்ணுகிறவர், ஒரு ஆரம்பத்தை உண்டு பண்ணுகிறவர். சொல்றேன், அவர் ஆரம்பிச்சா ஒருவேளை அற்பமா தெரியலாம், முடிவு அற்புதமா இருக்கும், சம்பூர்ணமா இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் என்று யாரும் இல்லை, துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றும் எல்லா கரங்களை உற்சாகம் தள்ளி
அடைக்க முடியாதுன்றீங்க. பூர்வத்தில் அடைபட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். Oh,
குறித்து உங்க சூழ்நிலையை குறித்து மனம் உடைந்து நொந்து போய் வந்திருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன்னை காட்டிலும் உன்னை நினைக்கும் போது என் மனம் அதிகமாய் குதிக்கிறது, என் மனம் அதிகமாய் உடைகிறது. சொல்றாரு, உன் மனசு உடஞ்சுன்னா என்னால் தாங்க முடியாது, உன் இருதயம் நொறுக்கப்பட்ட என்னால் தாங்க முடியாது, நீ வேதனை அடைஞ்சினா என்னால் தாங்க முடியாது, பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியாது. நீ மாத்திரம் பலன் கொண்டு தைரியமாயிரு. மோசையோட கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். நீ மாத்திரம் திடமனதாயிரு, தைரியமாயிருந்து காரியத்தை நடப்பி. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ மாத்திர மனசு உடைஞ்சிடாத, மனம் நொந்து போயிடாத, சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிடாத, தைரியமாயிரு. நான் உங்க கூட இருக்கிறேன், எல்லா சூழ்நிலையும் மாற்றி அமைக்கிற தெய்வம் நான் உங்க கூட இருக்கிறேன். கர்த்தர் வாக்குப்படி இருக்கிறார். விசுவாசத்தோடு தைரியமாக
சொன்னா